எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மீன் புட்டு. இது எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ காய்ச்சியில ஊளி மீன் நான் வாங்கி வச்சிருக்கேன், கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போறோம். தண்ணி ஊத்தி நல்லா பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் இதை அடுப்புல தண்ணி ஊத்தி மீன் வேக வச்சிருக்கேன். இது வேகும்போது கொஞ்சமா மஞ்சள் தூள், அந்த மீனோட ஸ்மெல் போறதுக்காண்டி கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அது கூடவே மீனுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு, ரொம்ப போடணும்னா நம்ம குட்டு பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம், அதனால கொஞ்சமா உப்பும் போட்டிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். தண்ணி கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் வந்தா போதும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் மீன் அவிச்சு வச்சுட்டேன். இந்த பாருங்க, இப்ப நான் மீன் அவிச்சு வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம அந்த இதுல முள் எல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு நல்லா உதுத்து வச்சுக்கணும். மீனை வந்து முள்ள தனியா எடுத்துட்டு உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மீன் வாங்கும் போது மண்டை பக்கம் உள்ளதும் வால் பக்கம் உள்ளதும் எடுக்காதீங்க, நடு துண்டு எடுத்து பண்ணும்போது தான் இது நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த முள்ளெல்லாம் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால நடு பகுதியை மட்டும் எடுத்து நீங்க புட்டு பண்ணுங்க. வால் பகுதியும் தலைப்பகுதியும் எடுத்து குழம்பு வச்சுட்டு நடு துண்டை எடுத்து நம்ம டெய்லி பொறிச்சே கொடுப்போம். பிள்ளைங்களுக்கு பொறிச்சு கொடுக்கறதுனால நிறைய ஆயில்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லை. அதனால நம்ம இந்த மாதிரி புட்டு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க, ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா நம்ம ஆயில் ரொம்ப இதில் யூஸ் பண்ண மாட்டோம். மீன் புட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 3 வத்தல், 3 பச்சை மிளகாய், 2 2 அப்படி கீறி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகும் ஜீரகமும் சேர்த்து போட்டு திரித்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் நம்ம மீன் அவிச்சோம்ல அதை வந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுங்க. உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கடுகு. இப்போ வந்து கடுகு அடிச்சோன்னா நம்ம கடவுளுக்கு அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயத்தையும் உள்ளே போட வேண்டியது. வெங்காயம் 1/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மஞ்சள் தூளை போடுறோம். நம்ம ஏற்கனவே மீன் கொஞ்சம் போட்டு வேக வச்சிருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு திரும்பவும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். அது வந்து மீனோட வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டிருந்தோம். வெங்காயம் அந்த மீன் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம இந்த அவிச்சி உதுத்து வச்சிருக்கோம்ல மீன், அதை வந்து இது கூட சேர்க்கிறோம். சேர்த்து 2 கிண்டு கிண்டிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மீன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி மீன் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜில் அந்த மிளகு ஜீரகத்தூள் நுணுக்கி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல அந்த இதை இது கூட சேர்க்குறோம். இது பண்ணும்போது கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஏன்னா அந்த மீன் வந்து அடியில் போய் ஒட்டும், அதனால் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போது நமக்கு சுவையான மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. 10 நிமிஷம் தான் நமக்கு மீனை வாங்கிட்டு வந்து அலசி குக் பண்ணுற டைமே ஆகும். வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா ஒரு 15 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சத்தானது. இப்போ ஆயிலில் டிப் பண்ணி பொறிச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும் நமக்கு. இது வந்து ஆயில் கம்மியாக நம்ம இந்த மாதிரி மீன் புட்டு செய்கிறதுனால குழந்தையிலேருந்து நம்ம ஊட்டலாம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம முள்ளெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துருவோம். ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் இந்த மீன் புட்டை நம்ம கொடுக்கலாம். மீன் புட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.